அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பி மேக்ஸ்க்கான ஆன்சர் பார்ப்போம். எ ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் ஆஃப் செகண்ட் டைப் இஸ் ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டான் ஃபோர் டீட்டா. ஆன்சர் த எக்ஸ்பான்ஷன் ஆஃப் டான் ஃபோர் டீட்டாக்கு ஆப்ஷன் டி. ஃபோர் டான் டீட்டா மைனஸ் ஃபோர் டான் கியூப் டீட்டா டிவைட் பை ஒன் மைனஸ் சிக்ஸ் டான் ஸ்கொயர் டீட்டா பிளஸ் டான் பவர் ஃபோர் டீட்டா. அடுத்த கொஸ்டின் நம்பர் 33. இஃப் டான் இன்வர்ஸ் ஆஃப் டூ மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஐ ஒய் தென் ஆன்சர் ஆப்ஷன் பி. ஃபோர் ஒய் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் லாக் டூ. கொஸ்டின் நம்பர் 34. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் வேலிட் இஃப் ஒன்லி மைனஸ் ஒன் லெஸ் தன் எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு ஒன் அப்படிங்கும் போது ஆன்சர் ஆப்ஷன் பி, லாக் ஆஃப் ஒன் பிளஸ் எக்ஸ். கொஸ்டின் நம்பர் 35. த ஈக்குவேஷன் அப்டைன்டு பை ரிமூவிங் த செகண்ட் டேர்ம் இன் த ஈக்குவேஷன். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, y power 4 minus 7, y square plus 12 is equal to 0. Question number 36. The radius of curvature at 3, 4 on x square plus y square is equal to 25. Answer option B. Question number 37. Question number 37 can answer the slope of tangent with the initial line of the cardioid r is equal to a into 1 minus cos theta at theta is equal to pi by 6. So answer option A, 1. Question number 38. The value of integral minus infinity to plus infinity cos of pi by 2 into x square dx. So, அப்படி integrate பண்றீங்க. Integrate பண்ணீங்கன்னா answer option B, 1. Answer option B. The points on the surface z square is equal to xy plus 1 nearest to the origin. So, answer option A, 0, 0, 1 and 0, 0, minus 1. The area inside the circle r is equal to 3a cos theta and outside the cardioid r is equal to a plus a into 1 plus cos theta. So answer option D, pi a square. Next question number 41. If square root of 3 into minus I 7, one of the roots of the equation, then the degree of the equation is, degree of the equation kekkranga. So answer option A, degree appingumbodhu 4. Adutha question number 42. Which of the following is the root of 6x power 5 minus x power 4 minus 43x cube plus 43x square plus x minus 6 is equal to 0. So answer option A, 1 by 2. Question number 43. In which of the following the equations x cube minus 3x plus 1 is equal to 0 has a root in kekkranga. So answer option A, between 1 and 2. சிம்பிளா இதுக்கு வந்து பாயிண்ட் போடுறீங்க. பாயிண்ட் போட்டீங்கன்னா ஆன்சர் எஃப் ஆஃப் ஒன் இஸ் ஈக்குவல் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒன். ஸோ எஃப் ஆஃப் ஒன்னோட வேல்யூ, அடுத்து எஃப் ஆஃப் டூவோட வேல்யூ. ஸோ ஆன்சர் நம்மளுக்கு இதனுடைய ரூட் எங்க லை ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிட்வீன் ஒன் அண்ட் டூ. அடுத்த கொஸ்டின் நம்பர் 44. சம் அண்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஐகன் வேல்யூஸ் ஆன் த மேட்ரிக்ஸ். ஸோ இதில் நம்மளுக்கு 3x3 மேட்ரிக்ஸ் இருக்கு. சம்மும் கேட்டிருக்காங்க, அடுத்து ப்ராடக்ட்டும் கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி சால்வ் பண்ணுவோம்? சம் அப்படிங்கும்போது டைகனல், டயக்னல் இது பண்ணீங்கன்னா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரேஸியை கண்டுபிடிச்சா அதை நம்மளுக்கான சம், சரிங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, சம் ஆஃப் டிவைசஸ் ஆஃப் 360. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. க்வெஸ்சன் நம்பர் 46. த ரிமைண்டர் வென் 2 பவர் 46 இஸ் டிவிசிபிள் பை 47. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 47. The value of limit extends to pi by 2 sin x plus cos 2x divided by cos square x. Answer option A, 3 divided by 2. The value of log of minus I. So answer option B, I into 2n pi minus pi by 2. அப்படிங்கறத நமக்கு ஆன answer. Next, question number 48. 49 பாருங்க. If alpha plus I beta equal to sin h inverse of 1 plus I. So answer option B, tan beta is equal to tan h alpha அப்படிங்கறது நமக்கு ஆன answer. Next question number 50. Question number 50 பாக்கும்போது if alpha comma beta comma gamma comma delta has be the roots of bi quadratic equation, then the value of summation alpha square beta square is answer option C, q square minus 2pr plus 2s அப்படிங்கறது நமக்கு ஆன answer. Next question number 51. The value of integral over 0 to 2 x power 7 2 minus x whole power 8 dx. So answer option C.
நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 52, யூசிங் ஸ்பெரிக்கல் போலார் கோஆர்டினேட்ஸ். ஸோ இந்த இதில் நம்மளுக்கான கோணுக்கான இது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, 9π × √2 கியூபிக் யூனிட் அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 53, த கியூபிக் ஈக்வேஷன் விச் ஹாஸ் த சேம் அசம்டோட்ஸ் ஆஸ் த கியூபிக் ஈக்வேஷன் ஆஃப் அண்ட் விச் டஸ் த ஆக்சஸ் ஒய் அட் த ஆரிஜின் கோஸ் த்ரோ அட் த பாயிண்ட் 3,2. ஸோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 54, த ஏரியா இன்சைட் த சர்க்கிள் ஆர் இஸ் ஈக்குவல் டு 3a காஸ் தீட்டா அண்ட் அவுட் சைட் த கோஆர்டினேட் ஆர் இஸ் ஈக்குவல் டு a × 1 + காஸ் தீட்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, π a². நெக்ஸ்ட், த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் எனி பாயிண்ட் ஆன் த கர்வ் ஆர் பவர் என் இஸ் ஈக்குவல் டு a/n × காஸ் என் தீட்டா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, a/n / (n+1)r-1 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 56, த வால்யூம் ஆஃப் த ரீஜியன் அபோவ் xy பிளேன் பவுண்டட் பை த பாரபோலாய்டு இஸ் ஈக்குவல் டு x²+y² அண்ட் சிலிண்டர் x²+y² இஸ் ஈக்குவல் டு a². ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி, π/2 a/4 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 57, த மினிமம் வேல்யூ ஆஃப் டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அட் த ரெக்டாங்குலர் பாக்ஸ் ஓப்பன் டு த ட்ராப் ஹேவிங் எ வேல்யூ ஆஃப் 32 கியூபிக் ஃபீட்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 48 ஸ்கொயர் ஃபீட் அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 58, த வேல்யூ ஆஃப் இன்டெக்ரல் 0 to π/2 d θ/√sin θ × இன்டெக்ரல் 0 to π/2 √sin θ dθ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, பை அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். இன்டெகிரேட் பண்ணி லிமிட்டோட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன அப்படின்னா பை. த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் ஃபார் த கர்வ் y² = x³+8 அட் பாயிண்ட் −2,0. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி, 6. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 60, லெட் எஸ் பி த ஃபோக்கஸ் ஆஃப் த பாரபோலா y² = 4x அண்ட் ரோ இஸ் த ரேடியஸ் ஆஃப் கர்வேச்சர் அட் எனி பாயிண்ட் பி ஆன் இட் தென் ரோ ஸ்கொயர் வேரிஸ் டிபெண்ட்ஸ் ஆன் விச் வேல்யூஸ் கிவன் பிலோ. ஸோ இதனுடைய வேல்யூ இதாகும் அப்படின்னா ஆப்ஷன் பி, எஸ்பி த ஹோல் ஸ்கொயர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 61, லெட் ஜி பி த குரூப் ஆஃப் பாசிட்டிவ் ரியல் நம்பர் அண்டர் மல்டிபிளிகேஷன் அண்ட் ஜி பார் பி த குரூப் ஆஃப் ஆல் ரியல் நம்பர் அண்டர் அடிஷன் டிஃபைன் ஃபை சச் தட் d(g)g(g)ஃபை(x) = log(x)^10. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 5 is 1:1, on(2) and homomorphism. மூணு கண்டிஷனும் 5க்கு சாட்டிஸ்ஃபை ஆகும், சரிங்களா. அடுத்த க்வெஸ்சன் நம்பர் 62, இஃப் யூ இஸ் அ ஐடியல் ரிங் ஆன் ஆர் தர் இஸ் ஹோமோமோஃபிசம் ஃபை ஃப்ரம் ஆர் டு ஆர் பை யூ கிவன் பை π(a) = a+u ஃபார் எவ்ரி ஏ பிலாங்ஸ் டு ஆர் அண்ட் ஆர் டிவைட்ஸ் யூ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏ இஸ் அ ரிங் அண்ட் ஹோமோமோஃபிசம் ஆஃப் இமேஜ் ஆர்னு சொல்றது தான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 63, லெட் ஆர் பி அ ரிங் அண்ட் ஐ பி அ ஐடியல் ஆஃப் ஆர். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஆர் இஸ் கமுடேட்டிவ், ஆர் பை ஐ அப்படிங்கிறது பண்ணால் காமுடேட்டிவ் அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 64, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் பி அப்படிங்கிறத நமக்கான கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஹோமோமோஃபிசம் இஸ் 1:1 இஃப் அண்ட் ஒன்லி இஃப் இட்ஸ் கர்னல் இஸ் 0 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 65, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆப்ஷன் பி, இசட் இஸ் அன் இன்டெகிரல் டொமைன் பட் நாட் அ ஃபீல்ட் அப்படிங்கிறத நமக்கான கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 66, இஃப் ஏஎன் இஸ் அன் அல்டர்னேட்டிங் குரூப் ஆஃப் அன் என் சிம்பிள்ஸ் அண்ட் எஸ்என் இஸ் சிமெட்ரிக் குரூப் ஆஃப் என் சிம்பிள்ஸ் தென் ஏஎன் கண்டைன்ஸ் ஆப்ஷன் பி, n·2 அப்படிங்கிறது நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 67, இன் b³ ஆஃப் ஆர் த ஃபேக்டர்ஸ் த வெக்டர்ஸ் 1, 4, −2 a, 1, 3 அண்ட் −4, 11, 5 ஆர் லீனியர்லி இண்டிபெண்டன்ட் தென் த வேல்யூ ஆஃப் ஏ இஸ் −2. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 68, இவ் த 3 வெக்டர்ஸ் a, −2, −3 2, 5, 1 அண்ட் −1, 1, 4 ஃப்ரம் அ பேசிஸ் b³ ஆஃப் ஆர் தென் ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் ஏ. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 0 அப்படிங்கிற நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 69, த செட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர்ஸ் ஃபார்ம்ஸ் எபிலியன் குரூப் அண்டர் த ஆப்ரேஷன் மல்டிபிளிகேஷன் அண்டர் த ஆப்ரேஷன் ஸ்டார்
A star B, define A star B is equal to AB divided by 2. The inverse of element of A is dash. So answer option D. 4 divided by A, அப்படிங்கிறது நமக்கான answer. Next, the order of an element minus 1 in Z, plus is dash. So answer option D. Infinite, அப்படிங்கிறது நமக்கான answer. Infinite. Next question is 71. If A square is equal to A, for every A belongs to R, then the ring R is called a B. Boolean ring, அப்படிங்கிறது நமக்கான answer. If dimension of V over F is equal to M, then dimension of homomorphism of F, V, F is answer M, அப்படிங்கிறது நமக்கான answer. Next question number 73. Let G be a group of 2 cross 2 matrix. அதான் 2 cross 2 matrix define பண்ணியிருக்காங்க. Where AD minus BC not equal to 0, A, B, C, D integer modulo 3 relative to matrix multiplication, then order of G is answer option 48. From the following statement, which one of the represent vector space? So which one of the field vector space is it over is it power 5? அப்படிங்கிறது நமக்கான answer. Next question number 75 பார்த்தீங்கன்னா, let B1 and B2 be a subspace of finite dimension inner product space. So answer option A. Inner product space அப்படிங்கும்போது answer option A. Next question number 76. If f of x is equal to x square 0 less than or equal to x less than or equal to 1 and for each n belongs to z plus, sigma n is equal to 0, 1 by n, 1, 2 divided by n, etc. n divided by n. It's a subdivision of closed interval 0, 1. Then the value of limit n tends to infinity, L of f such that sigma n is answer option C. 1 divided by 3, அப்படிங்கிறது நமக்கான answer. Next question number 77. If gn of x is equal to x divided by 1 plus n of x, 0 less than or equal to x less than infinity, then the sequence gn x such that n over n is equal to 1 to infinity, so answer converges uniformly to 0 on closed interval 0, open interval infinity, அப்படிங்கிறது நமக்கான answer. Next question number 78. If b is equal to 1 by 2, 3 by 4, etc. 2 power n minus 1 divided by 2 power n, then the values glb and lub of b is dash. So greatest lower bound, lowest upper bound. So direct Riemann integral in the formula, answer option A. 1 by 2 and 1. The value of limit n tends to infinity, 3n square minus b divided by 5n square plus b is option D. 3 by 5 அப்படிங்கிறத நமக்கான answer. Next, which of the following sequences an element of L square அப்படிங்கும் போது answer 1 divided by n, n is equal to 1 to infinity அப்படிங்கிறத நமக்கான answer. Next question number 81. If roots of the auxiliary equation of a second order differential equation, if alpha plus or minus I beta, then the complementary function of CF n கேட்கிறாங்க. So answer option B. C1 e power ax cos hx beta of x plus C2 அப்படிங்கிறத நமக்கான answer. Next question number 82. The Laplace transformation of differential equation y double dash plus 2y dash minus 3y is equal to sin t. So answer option A. Next, differential equation satisfied by the family of concentric circles whose center at 0, 0. So answer option C. X plus y into dy by dx is equal to 0 அப்படிங்கிறத நமக்கான answer. Next question number 84. The singular solution of a partial differential equation represents the envelope on the family surfaces represented by the complete solution of partial differential equation. So answer option D. Envelope அப்படிங்கிறத answer. Next question number 85. The equation of surface satisfying 4yzp plus q plus 2y is equal to 0 and passing through y square plus z square is equal to 1, x plus y is equal to 2. So answer option C. Y square plus z square plus x plus z minus 3 is equal to 0. Next question number 86. The value of integral 0 to infinity sin square dx divided by x square dx. Answer pi divided by 2t. Option C. அப்படிங்கிறது நமக்கான answer. Question number 87. The partial differential equation of all surfaces of
revolution having z axis as the axis of rotation. So answer y into dou z by dou x is equal to x into dou z by dou y. Next question number 94 parunga, the equation which is not exact equation among the following is answer option C. Y dx plus x plus x cube y square dy is equal to 0 அப்படிங்கறத not the exact equation கேக்குறாங்க. So option C. The value of the integral is integral minus infinity to plus infinity sin 3t into del t minus pi divided by pi by 2 dt கேக்குறாங்க. So answer option C minus 1 அப்படிங்கறது நமக்கான answer. If f of s is equal to square root of 2 divided by pi sin as divided by s and f of x is equal to condition கொடுத்திருக்காங்க modulus of x less than a அப்படிங்கும் போது 1 value, modulus of x greater than a அப்படிங்கும் போது நம்மளுக்கான value என்ன பண்ணா 0. So நம்மகிட்ட என்ன question கேக்குறாங்க, then the value of integral 0 to infinity sin t divided by t square dt is equal to pi by 2 அப்படிங்கறத நமக்கான answer. Next question number 97, the value of double integral over s f vector dot n vector ds over the sphere x square plus y square plus z minus 1 the whole square is equal to 1, where f vector is equal to xi vector minus yj vector plus 2zk vector is equal to 8 pi divided by 3 அப்படிங்கறத நமக்கான answer. Next question 98, if fs of f of x is equal to f of s, then the value of f of f dash of x is equal to minus I is f of s. Option B அப்படிங்கறத நமக்கான answer. Next question number 99, the value of the integral integral over 0 to 1 e power t I vector plus e power minus 2 t j vector plus t into k vector dt is equal to option C. Normally integrate பண்ணுங்க, integrate பண்ண answer என்னன்னா option C. அடுத்த question number 100, let f of x is equal to x square be the function defined on the interval 0, 2 pi, then the Fourier series constant an for n not equal to 0. So answer 4 divided by n square. 4 an oda value enna kekkranga, so an oda value abingumbodhu 4 divided by n square abingiradha namakkana answer. Next 101, the value of closed surface closed integral over c dz divided by z into z square plus 4 modulus of z is equal to 1. So answer option b, pi I divided by 2 அப்படிங்கறது நமக்கான answer. Next question, the angle of rotation at the point z is equal to 1 plus I divided by 2 under the mapping w is equal to z square. Answer pi divided by 4 அப்படிங்கறது நமக்கான answer. Next, the function f of z is equal to e power z divided by z has two singular points z is equal to 0 and z is equal to infinity அப்படிங்கறத நமக்கு ஆன்சர் சரிங்களா. Two singular points z is equal to 0 and z is equal to infinity. The radius of convergence of power series summation n factorial divided by n power n into z power n is e. The value of z which satisfies modulus of z minus z is equal to 1 plus 2i. Answer option A. So இந்த இடத்துல ஆன்சர் நம்மளுக்கு எப்படி வரும் பண்ணா கரெக்டான ஆன்சர் 3 divided by 2 minus 2i அப்படிங்கறத நமக்கு கரெக்டான ஆன்சர். சோ இந்த இடத்துல plus 2i இருக்கு. சோ ஆன்சர் ஆப்ஷன் E நோட் பண்ணிக்கிறோம். அடுத்து 106, இவ பவர் சீரிஸ் இன் z இஸ் a கன்வர்ஜன் அட் z is equal to zi, then the circular open disk modulus of z less than modulus of z1 it is answer option C, absolutely convergent. Next, if u is equal to e power minus y sin x is a harmonic, the analytic having u is the real part of e power minus y sin x minus I cos x அப்படிங்கறத நமக்கான answer. Next question number 108, a mapping which is isogonal but not conformal அப்படிங்கும்போது நமக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இசட் பார். ஒரு மேப்பிங் அப்படிங்கிற ஐசோகனலாக இருக்குது ஆனால் கன்ஃபார்மல் கிடையாதுனா அதனுடைய இதை நம்ம சொல்லணும்னா இசட் பார் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். த ரெசிடியூ ஆஃப் இசட் ஸ்கொயர் இ பவர் 1 பை இசட் அட் த பாயிண்ட் இசட் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி, 1 டிவைடட் பை 6 அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 110, த சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப்
மாடுலஸ் ஆஃப் இசட் மைனஸ் டூ மைனஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு த்ரீ. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூ பிளஸ் ஐ கமா த்ரீ அப்படிங்கிறத நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், த ஆர்டர் ஆஃப் போல் இசட் இஸ் ஈக்குவல் டு ஜீரோ ஆஃப் த ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் சைன் இசட் டிவைடட் பை இசட் பவர் ஃபைவ். ஸோ ஆன்சர் ஃபைவ். பை காஷியஸ் ரெசிடியூ தியரம் இன்டெக்ரல் ஓவர் சி எஃப்எஸ் எஃப் ஆஃப் இசட் டி இசட் இஸ் ஈக்குவல் டு 2 pi i summation j is equal to 1 to n residue of f of z is a j அப்படிங்கறது நமக்கான ஆன்சர். சோ ஆப்ஷன் c. இங்க நமக்கு சமேஷனோட வேல்யூ எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா summation j is equal to 1 to n அப்படிங்கறது நமக்கான வேல்யூ. நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, the value of a constant a so that n of x comma y is equal to ax square minus y square plus xy is harmonic. So answer 1. Next question number 114, the expansion of 1 divided by z square as 1 minus 2 into z minus 1 plus 3 into z minus 1 the whole square minus 4 into z minus 1 the whole cube plus etc. is valid for all z in modulus of z less than x அப்படிங்கறது நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, the zeros of f of z is equal to z cube minus 1 divided by z cube plus 1. So answer option A. 1 comma minus 1 plus I root 3 divided by 2 my comma minus 1 minus I root 3 divided by 2 அப்படிங்கறது நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க, 116, a cone whose height is equal to 4 times of the radius. சோ இதுக்கான ஆன்சர் என்ன, பொசிஷன் ஆஃப் ஈக்விலிபிரியம் கேட்டிருக்காங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் C, pi divided by 4. நெக்ஸ்ட் क्वेश्चन, a point of moving velocity. சோ இதுக்கு வந்து நமக்கு ஆன்சர் என்ன அப்படி பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B, 5.176 அப்படிங்கறது அதனுடைய சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி, சேஞ்ச் ஆஃப் வெலாசிட்டி கேக்குறாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் C, சாரி ஆப்ஷன் B, 5.176 அப்படிங்கறது நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட், a man can swim directly across a river with a meters in t1 seconds when there is a current t2 seconds, the speed of the current என்ன கேக்குறாங்க. t2 செகண்ட்ல ஏதாச்சுனா அதனுடைய கரண்ட் என்ன கேக்குறாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் C, a into square root of t2 square minus t1 square divided by t1 into t2 meter second அப்படிங்கறது நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 119, சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் A, 2 into root 2 p அப்படிங்கறது நமக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 120, a steel ball is let fall in a height of 0.64 meter. சோ ஹைட் கொடுத்திருக்காங்க, நெக்ஸ்ட் என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அதனுடைய த்ரோ ஹைட் தான் ரிபோன்ஸ் வந்து கொடுத்து क्वेश्चन நம்பர் நம்ம என்ன கேக்குறாங்கன்னா coefficient of resistance கேக்குறாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் B, 0.75 அப்படிங்கறது நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 121, சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா இந்த क्वेश्चंसக்கு ஒரு டேட்டா கொடுத்து இன்டெக்ரல் ஓவர் r கொடுத்திருக்காங்க. கொடுத்துட்டு இதனுடைய வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. r வெக்டார் r cross dr / dt ோட வேல்யூ கேக்குறாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் C. சோ இந்த இடத்துல நமக்கு என்ன வரும்னு பார்த்தா -2t³ i வெக்டார் (25t⁴) j வெக்டார் -5t² k வெக்டார் அப்படிங்கறத நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 122, if f வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2xy z³ i வெக்டார் x² j வெக்டார் 3xz² k வெக்டார் இஸ் எ கன்சர்வேட்டிவ் வெக்டார் ஃபீல்ட் தென் தி வேல்யூ ஆஃப் பை, பையோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் C, x² y (xz³) c அப்படிங்கறத நமக்கான ஆன்சர். Next 123 question number, the necessary and sufficient condition for the vector v vector of t is to have a constant direction அப்படிங்கும்போது நமக்கான answer option B, v vector cross dv vector divided by dt is equal to 0. Next 124, if c is a closed curve then integral over c r vector dot dr is equal to 0. Next question number 125, triple integral டெல் டாட் எஃப் வெக்டார் டிவிஎஸ் அதனுடைய வேல்யூ என்ன கேக்குறாங்க. சோ ஆன்சர் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 30 அப்படிங்கறத நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 126, இஃப் பை மைனஸ் எக்ஸ் டிவைடட் பை 2 தி ஹோல் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு பை ஸ்கொயர் டிவைடட் பை 12 பிளஸ் சமேஷன் என் இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1 பை n ஸ்கொயர் காஸ் nx இன் தி இன்டர்வல் 0, 2π, தென் தி வேல்யூ ஆஃப் சமேஷன் என் இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி 1 டிவைடட் பை n ஸ்கொயரோட வேல்யூ கேக்குறாங்க. சோ ஆன்சர் π² / 6 அப்படிங்கறது நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் क्वेश्चन,
If f of x is equal to x sin x is defined in the interval 0 less than x less than 2 pi, then the value of Fourier constant a0 oda value nu kekkranga. So a0 oda value abingumbodhu minus 2 abingada namukana answer. Next question number 128, the Fourier transform of f of x for f of x is equal to 1. Eppa 1 a irukum appadina modulus of x less than a va irukumbodhu. 0 oda value eppadi irukum appadina modulus of x greater than a அப்படிங்கும்போது நம்மளுக்கான ஆன்சர். ஸோ இங்கே நமக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை பை சைன் ஏஎஸ் டிவைடட் பை எஸ் அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர். முன்னாடி ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 டிவைடட் பை பை அப்படின்னு இருக்கணும். நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 129 பாருங்க. இஃப் ஏ வெக்டார் அண்ட் பி வெக்டார் இரோட்டேஷனல் தென் ஏ கிராஸ் பி இஸ் ஈக்குவல் டு சொலினாய்டில் தான் இருக்கும். அடுத்தது இஃப் சி இஸ் த ட்ரையாங்கிள் பவுண்டட் lies on y is equal to 0, x is equal to 1, y is equal to x. Then the value of the integral, integral over c, xy minus x square dx plus x square y dy is equal to minus 1 divided by 12 அப்படிங்கிறது நம்மளுக்கான answer. Next, f of x is equal to sin x divided by x, x belongs to r dash, x not equal to 0 னு கொடுத்திருக்காங்க. இங்கே நம்மளுக்கு ஒரு டேட்டா மிஸ் ஆயிருக்கு. சரிங்களா, எஃப் ஆஃப் எக்ஸை பற்றி சொல்லவே எஃப் ஆஃப் 0 பற்றி மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு ஆன்சர் என்ன பண்ணால் ஆப்ஷன் டி, கண்டினியூஸ் எவ்ரிவேர் அப்படிங்கிறத ஆன்சர். கீ வந்ததுக்கப்புறம் பார்த்துப்போம். நெக்ஸ்ட் பாருங்க 132, விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் ட்ரூன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, க்ளோஸ் இன்டர்வல் 0, x, 0 லெஸ் தேன் எக்ஸ் லெஸ் தேன் 1, 1. இதில் வந்து எதில் வந்து ஓப்பனாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நம்மளுக்கு க்ளோஸ் ஆகும். க்ளோஸ் இன்டர்வல் 0, 1 தான் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பனாக இருக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 133, த வேல்யூ ஆஃப் சி ஆஃப் ரோல்ஸ் தியரம் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் எக்ஸ் இன் க்ளோஸ் இன்டர்வல் 0, π, ஆன்சர் பை பை 2 அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர். விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் அ கன்வர்ஜன் சீக்வன்ஸ் கேட்குறாங்க. எந்த சீக்வன்ஸ் நம்மளுக்கு கன்வர்ஜன் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் 1 ஹோல் பவர் n, n இஸ் ஈக்குவல் டு 1 டு இன்ஃபினிட்டி அப்படிங்கிறத நம்மளுக்கு என்னவா கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கன்வர்ஜன் கிடையாது. நெக்ஸ்ட் 135, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பவர் பி சைன் 1/x. இது வந்து எப்படி இருக்கணும்னா எக்ஸ் நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும்போது. எக்ஸ் ஈக்குவல் டு 0 அப்படிங்கும் போது நம்மளுக்கு 0 சொல்லலாம், இஸ் டிஃபரன்ஷியபிள். எப்போ நம்மளுக்கு டிஃபரன்ஷியபிளாக இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா x is equal to 0 வரும்போது. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, பி கிரேட்டர் தென் 1 அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 136, விச் ஆர் த ஃபாலோவிங் இஸ் ஓப்பன் செட் இன் ஆர் ஸ்கொயர் கேட்குறாங்க. ஸோ ஆர் ஸ்கொயர்ல எது நம்மளுக்கு ஓப்பன் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 137, விச் ஆர் த ஃபாலோவிங் ஃபங்க்ஷன் இஸ் நாட் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ், எது வந்து நாட் அ யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, f of x is equal to 1/x, 0 less than x, less than 1 அப்படிங்கதா நம்மளுக்கு கன்வர்ஜன் யூனிஃபார்ம் கன்வர்ஜன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 138, if g1 and g2 ஆர் ஓப்பன் செட்ஸ் இன் a மெட்ரிக் ஸ்பேஸ் M, then g1 இன்டெக்ரல் g2, g1 இன்டர்செக்ஷன் g2 இஸ் டேஷ்னு கேக்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, g1 இன்டர்செக்ஷன் g2 நம்மளுக்கு எப்படி தான் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் செட்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 139, the function f of x is equal to x equal to 0 வரும்போது நம்மளுக்கு வேல்யூ 0, x not equal to 0 வரும்போது நம்மளுடைய வேல்யூ எப்படி இருக்கு பார்த்தீங்கன்னா x sin power sin into 1/x இருக்கு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கண்டினியூஸ் அட் x is equal to 0 அண்ட் நாட் டிஃபரன்ஷியபிள் அட் x is equal to 0. x is equal to 0 எப்படி இருக்குன்னா கண்டினியூஸாக இருக்கு, x is equal to 0 எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் கண்டினியூஸ் அப்படின்னு சொல்லி இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 140, எவ்ரி காஜி சீக்வன்சஸ் every Cauchy sequence contains convergent subsequence, first statement. Second statement பாருங்க, every monotonic sequence contains convergent subsequence. Third statement, every bounded sequence contains convergent subsequence கொடுத்திருக்காங்க. So answer option B, 1 and 3 alone true அப்படிங்கறத first statement and third statement தான் நமக்கு true. So answer option B. Next question 141 பாருங்க, என்ன கொடுத்திருக்காங்கன்னா what is the velocity, velocity என்னன்னு கேக்குறாங்க. so answer என்ன அப்படினு பாத்தீங்கன்னா answer option D, v1 is equal to 0 அப்படிங்கறத நமக்கான answer. next question 144, identify the components of velocity of a particle in the radial and transverse direction அப்படினு சொல்லிருக்காங்க. so இதுக்கு என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா r double dot minus r t
தீட்டா டாட் ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 143, இஃப் த மேக்ஸிமம் வெலாசிட்டி ஆஃப் அ பார்ட்டிக்கல் மூவ்ஸ் இன் அ சாம்பிள் ஹார்மோனிக் மோஷன் 1 meter per second அண்ட் இட்ஸ் பீரியட் இஸ் 1/5 ஆஃப் த செகண்ட் தென் த ஆம்பிளிடியூட் என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி, 1/10 meter அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, த மேக்னிடியூட் ஆஃப் த ரிசல்டன்ட் ஆஃப் 2 equal forces இன்க்ளைன்ட் அட் த ஆங்கிள் ஆல்ஃபான்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன்சர் 2p cos α/2 அப்படிங்கிறத நம்மளுக்கு ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, எ பார்ட்டிக்கல் இஸ் ப்ரொஜெக்டட் வித் வெலாசிட்டி யூ மேக்கிங் வெலாசிட்டி அப்படிங்கிறது யூன் சொல்லியிருக்காங்க, ஆங்கிள் அப்படிங்கிறது ஆல்ஃபா வித் ஹார்மோனல் then the time of a flight என்னன்னு கேக்குறாங்க. சோ இதுக்கு ஆன்சர் என்ன அப்படி பாத்தீங்கன்னா 2u sin α/g. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 146 க்கு ஆன்சர் இதுல வந்து நமக்கு என்ன கேக்குறாங்கன்னா இதுடைய ரிலேட்டிவ் வெலாசிட்டி ஆஃப் த ரெஸ்பெக்ட் டைம் டு செகண்ட்ல என்னன்னு கேக்குறாங்க. சோ ஆன்சர் 25 km/h அப்படிங்கறது நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, க்வெஸ்சன் நம்பர் 127, டூ ஃபோர்ஸஸ் ஆர் மேக்னிட்யூட்ஸ் 100N and 150N are acting simultaneously at a point. If the angle between the forces is 45 degrees, then the resultant force, என்ன அப்படினு கேக்குறாங்க. சோ இங்க நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 232N அப்படிங்கறத நமக்கான ரிசல்டன்ட் ஃபோர்ஸ். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 148, the moment of inertia of the solid right circular cone of height h, base radius r and semi vertical angle alpha about the axis end idla appdin kekkranga. So answer option b, 3m r² / 10. Next question, the equation of a central orbit in the polar coordinates. So answer enna appdin pathina d²u/dy² + u = -π π(r)/h²u² appdinga nammukana answer. Next question number 150, a couple consists of which of the following kekkranga. So இதுக்கு ஆன்சர் என்ன, 2 like parallel forces of same magnitude. Magnitude நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், இன் எம்எம் ஒன் மாடல் இந்த இடத்துல எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட்ல இருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு அரைவல் ரேட்டுக்கான ஃபார்முலா என்னன்னு கேட்குறாங்க. ஸோ அரைவல் ரேட்டுக்கான ஃபார்முலா அப்படிங்கும்போது λ(1 - p0) அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கிரிட்டிக்கல் பாத் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு கிரிட்டிக்கல் பாத்துக்கான நெட்வொர்க் எப்படி கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 to 2 போகிறோம், நெக்ஸ்ட் 2 to 4, 4 to 5, 5 to 6. இதான் நம்மளுக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறத நம்மளுக்கான கிரிட்டிக்கல் பாத். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 153, இந்த இடத்துல நம்மளுக்கு வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா நம்மளுக்கு வந்து நோ ஷார்டேஜ் அதாவது யூஓஎஸ் மாடலில் கேட்குறாங்க. இதில் டேரக்டாக ஃபார்மில் வச்சு சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, 1000 units அப்படிங்கிறது நம்மளுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 154, question number 154 என்ன கேக்குறாங்க பாத்தீங்கன்னா, இந்த ஃபாலோவிங் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் இந்த ஃபாலோவிங் பே ஆஃப் மேட்ரிக்ஸ் ஸ்ட்ரிக்ட்லி டிட்டர்மைனபிள். ஒரு பே ஆஃப் மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, இங்க நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாம்டாக்கான வேல்யூ தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா -1, 2 அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் question number 155, question number 155 அப்படிங்கிறது டேரக்டா ஃபார்முலால போடுறோம், போட்டு சால்வ் பண்ணீங்கன்னா ஆன்சர் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 156, க்வெஸ்சன் நம்பர் 156 என்ன கேட்டிருக்காங்கன்னு கஸ்டமரோட அரைவல் ரேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்து சர்வீஸ் ரேட்டும் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தென் த ப்ராபபிலிட்டி தட் த கஸ்டமர் டஸ் நாட் ஜாயின் த க்யூ அண்ட் வாக்ஸ் இன் டு த டாக்டர்ஸ் ரூம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/9 அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் question number 157, the optimal solution of the following linear programming, இதனுடைய ஆப்டிமல் மினிமைஸ் ரிசல்ட் கொடுத்துருக்காங்க, மினிமைஸ் ரிசல்ட்டோட வேல்யூ. நெக்ஸ்ட் சப்ஜெக்ட் டு கன்சிடர் கொடுத்துருக்காங்க, இங்க நம்மளுக்கு சால்வ் பண்ணோம்னா நம்மளுக்கான ரீஜன் என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, x1 = 6 கிடைக்கும், x2 = 12. ஹோலா இந்த இடத்துல வந்து x1 வேல்யூ x2 வேல்யூ அப்ளை பண்ணீங்கன்னா z வேல்யூ என்ன கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 240 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் question, the optimum strategy of a player A of the following game, 2x2 matrix கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல நம்மளுக்கான வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2, 1/2 அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர். ஆப்டிமம் ஸ்ட்ராட்டஜி கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த இடத்துல நம்மளுக்கு ஆன்சர் 1/2, 1/2 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்க 159,
the assignment cost of the following assignment problem. In that class, assignment problem irukku, idha namak solve panumbodhu namak enna kedaikum appdi paathina answer option D 23 appdi solli answer kedaikum. Next question paarenga 160. The following linear program maximum is that is equal to 5x1 plus 3x2 subject to constant கொடுத்திருக்காங்க. இங்க நம்மளுக்கான solution எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ நம்மளுக்கான சொல்யூஷன் எப்படின்னா, இங்க வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்காது அப்படின்னு பார்த்தா ஃபீசபிள் சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ நோ ஃபீசபிள் சொல்யூஷன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கான ஆன்சர். கிராஃப் போடுறீங்க, கிராஃப் போட்டு பிளாட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன இருக்காது, ஃபீசபிள் சொல்யூஷன் கிடைக்காது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 161. தெர் ஆர் 64 பேர்ட்ஸ் இன் அ கார்டன் அண்ட் 3 சீட்ஸ் ஆஃப் அ பர்டிகுலர் டைப் ஆஃப் அ ஃபிளவர். ஸோ இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்து அதனுடைய ப்ராபபிலிட்டி, ஃப்ளவருக்கான ப்ராபபிலிட்டி கொடுத்துருக்காங்க. தென் த நம்பர் ஆஃப் பெட்ஸ் வித் 3 ஒயிட் ஃப்ளவர்ஸ்க்கு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 1 அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சராக கிடைக்கும். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க 162. இன் அ சீரீஸ் ஆஃப் ஹவுசஸ் ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 70% இருக்கு. நெக்ஸ்ட் இந்த மாதிரி டேட்டாஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் நம்மகிட்ட என்னதான் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்க, வாட் இஸ் த லோவஸ்ட் பெர்சன்டேஜ் ஆஃப் வேக்சினேட்டட் that must have been attracted to kitranga. So answer option A 64.7 அப்படிங்கறத நம்மளுக்கான answer 64.7. next question number 163. in a certain distribution the following results were obtained. x bar is equal to 45, median is equal to 48, coefficient of skewness is equal to -0.5. question நம்மட்ட என்னடா கேக்குறாங்க அப்படினா standard deviation. சிம்பிளா formula apply பண்றோம். formula apply பண்ணா நம்மளுக்கான answer என்ன கிடைக்கும், 22.5 னு கிடைக்கும். சோ ஆப்ஷன் B. நெக்ஸ்ட் क्वेश्चन, ஃபிஷர்ஸ் ஐடியல் இன்டெக்ஸ் என்னன்னு கேக்குறா. சோ இது டைரக்டா என்னன்னா ஜியோமெட்ரிக் மீன் ஆஃப் தி ரெண்டரோட ஃபார்முலாஸ் கிடைக்கும். சோ ஆப்ஷன் C. நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 165. 60% ஆஃப் தி எம்ப்ளாயி XYZ ஆஃப் கார்ப்பரேஷன் காலேஜ் கிராஜுவேட்ஸ். இதுல வந்து 10% அப்படிங்கறது ஆர் இன்சல்ட்ஸ். நெக்ஸ்ட் क्वेश्चन, தி டேட்டாஸ் கொடுத்து நம்ம என்ன क्वेश्चन கேக்குறாங்க அப்படினா, வாட் இஸ் தி ப்ராபபிலிட்டி that the employee is selected on a random in sales அப்படி கேக்குறாங்க. சோ ஆன்சர் ஆப்ஷன் C 0.38 அப்படிங்கறத நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் क्वेश्चन நம்பர் 166. சப்போஸ் 2 ஈவென்ட்ஸ் A and B ஆர் இன்டிபெண்டன்ட், தென் whether the following end statement true னு கேக்குறாங்க. சரிங்களா, A யும் B யும் நமக்கு எப்படி இருக்குனா இன்டிபெண்டண்டா இருந்துச்சு அப்படினா நமக்கான ஆன்சர் எப்படி இருக்கும் அப்படி பாத்தீங்கன்னா, மூணு கண்டிஷன் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும்னா 2 ட்ரூவா தான் இருக்கும். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், செகண்ட் ஸ்டேட்மெண்ட், அதாவது தி ஈவென்ட்ஸ் ஏ அண்ட் பி காம்ப்ளிமெண்ட் ஆர் இன்டிபெண்டா இருக்கும். ஏ காம்ப்ளிமெண்ட் பி யூ நம்மளுக்கு இன்டிபெண்ட், அதே போல ஏ காம்ப்ளிமெண்ட் பி காம்ப்ளிமெண்ட் நம்மளுக்கு எப்படி தான் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இன்டிபெண்டா இருக்கும். ஸோ மூணு ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கான ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 167. இந்த ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க, கொடுத்துட்டு இதுக்கான ப்ராபபிலிட்டி, அதாவது கல்கட்டாவோட ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு நம்மளுக்கு ப்ராபபிலிட்டி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/11 அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன், 10 காயின்ஸ் ஆர் டாஸ் சைமல்டேனியஸ்லி, த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அட்லீஸ்ட் 7 ஹெட்ஸ், 7 ஹெட்ஸ் கிடைக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்கறாங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி 176/1024 அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 169. The quartiles of normal distributions are 8 and 14 respectively. Then the mean and standard deviations are in and kekkranga. Rendathukku mean um kekkranga. Next enna kekkranga panna standard deviation. So answer enna kedaikum appdi paathina 11.4 option B. Next question number 170. Given enna data namla kuduthukanga, sigma square oda value kuduthukanga 11/25, mu 3 oda value 32/875, mu 4 oda value kuduthukanga. Namma kitta enna kekkranga nu paathina coefficient of skewness and coefficient of kurtosis. Data coefficient of skewness oda formula and coefficient of kurtosis idhil apply pannumbodhu namakku answer enna kedaikum appdi paathina option B -0.1253, 2.172 appdigada namakkana answer. Next question number 171. The range of the values of p and q that will render in the entry 2, 2, the saddle point of the game, இந்த கேமோட சாண்டில் பாயிண்ட் என்னன்னு கேக்குறாங்க. சோ p கான வேல்யூ q கான வேல்யூ எந்த மாதிரி இருக்குன்னு கேக்குறாங்க. சோ நமக்கு எப்படி தான் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் B p less than or equal to 7 or q q எப்படி இருக்கும்னா greater than 7. புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 172. க்வெஸ்சன் நம்பர் 172 அப்படிங்கோ 2 பிளேயர்ஸ் இருக்காங்க, 2 பிளேயர்ஸோட கேம் மென்ஷன் கொடுத்துட்டாங்க, 2 பாயிண்ட்ஸ். சோ இதுல ப்ராபபிலிட்டி ஓரியண்டடா கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே த வேல்யூ ஆஃப் த கேம், வேல்யூ ஆஃப் த கேம்க்கான இதில் நம்ம அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன்
பி 1/2 அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடைக்கும் ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் சாரி 1/2 கிடையாது, -1/2 ஆப்ஷன் சி. ஆப்ஷன் சி -1/8 அப்படிங்கிறத நம்மளுக்கான ஆன்சர். புரிஞ்சுதுங்களா? 171-172 ஆன்சர் -1/8. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 173, the initial basic feasible solution Vogel's approximation apply பண்ணும்போது நம்மளுக்கு இந்த டிரான்ஸ்போர்டேஷன் ஆன்சர் ஆப்ஷன் பி 12075 அப்படிங்கறத நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 174, in an assembly problem if there are n job n workers then total number of possibilities அப்படிங்கும்போது என்ன இருக்குன்னா n factorial solution நம்மளுக்கு கிடைக்கும். n job n worker அப்படினாலே நம்மளுக்கு சொல்யூஷன் எப்படி தான் கிடைக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா n factorial அப்படிங்கறத நம்மளுக்கான சொல்யூஷன். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, சர்வீஸ் கவுண்டர் கொடுத்துறாங்க இல்லைங்களா, இதுல நம்மளுக்கான ப்ராபபிலிட்டி ஏதாவது என்னன்னா இந்த கஸ்டமர்ஸ் எல்லாம் கொடுத்து பாய்சன் டிஸ்ட்ரிபியூஷன் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் நம்மளுக்கு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் பி 0.2 × 0.8 தான் நமக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் 176, ஃபைண்ட் த மீன் ஆஃப் கண்டினியூஸ் ரேண்டம் வேரியபிள் எக்ஸ் given then the density function f(x) is equal to 1/π 1+x² −∞ <x>∞ னு கொடுத்திருக்காங்க. so answer option a 0 அப்படிங்கறத நமக்கான answer. next question, a speaks truth 4 out of 5 times. next இந்த டேட்டா எல்லாம் கொடுத்துட்டு நமக்கு என்ன கேக்குறாங்கன்னு பார்த்தா what is the chance of actually that there are 6 னு கொடுத்திருக்காங்க இல்லீங்களா. so இங்க நமக்கு answer என்ன வரும் அப்படி பாத்தீங்கன்னா 4/9 அப்படிங்கறத நம்மளுக்கான ஆன்சர். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் பாருங்க, தி அர்த்தமெட்டிக் மீன் ஆஃப் சீரிஸ் 20 ஐட்டம்ஸ் ஆர் கால்குலேட்டட் பை எ ஸ்டூடண்ட் 20 cm, பட் வை கால்குலேட்டிங் அன் ஐட்டம் 13 வாஸ் மிஸ்ரீட் ஆஸ் 30. ஃபைண்ட் த கரெக்ட் அர்த்தமெட்டிக் மீன் என்ன கேக்குறாங்க. சோ இந்த இடத்துல நம்ம கரெக்ட் அர்த்தமெட்டிக் மீன் சிம்பிளா நார்மலா நம்ம மெத்தட்ல சால்வ் பண்ணினா ஆன்சர் என்ன கிடைக்கும், 19.15. சோ ஆன்சர் ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் க்வெஸ்சன் நம்பர் 179, இஃப் கோவேரியன்ஸ் ஆஃப் x, y இஸ் ஈக்குவல் டு 10, variance of x is equal to 16, variance of y is equal to 9, then find the coefficient of correlation. correlation coefficient oda formula apply panninga answer enna kedaikum, option b 0.833 abingiradha nammalkana answer. next last question, question number 180, for a moderately skewed data the arithmetic mean is 200, the coefficient of variance is 8 and the coefficient of skewness is 0.3, find the mode. inda edathula nammalku enna enna data irukna arithmetic mean kuduthirukanga, coefficient of variance கொடுத்திருக்காங்க, next என்ன கேக்குறாங்க coefficient of skewness இருக்கு. நம்ம mode கண்டுபிடிக்கிறோம். mode கண்டுபிடிக்கும்போது நமக்கான answer என்ன வரும் அப்படினு பாத்தீங்கன்னா option b 195.2 அப்படிங்கறத நமக்கான answer. thank you.